நாலாவது ஆக்டில் லவனுடைய என்ட்ரன்ஸ் வருது. அந்த லவனை பார்த்துட்டும் எல்லாரும் வந்து இப்போ டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கறச்சே ராமனை மாதிரியே இருக்கான் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி அந்த லவன் வந்து வர சொல்லு அப்படின்னு சொல்லி கஞ்சுக்கிட்ட சொல்லி அனுப்புகிறார் ஜனகர். அந்த கஞ்சுக்கியும் போய் அந்த குழந்தைகிட்ட சொன்ன உடனே அந்த குழந்தையும் வந்து ச வினய நிஷாமித் நிஷமித கிருஷ்டி வச்சனஹா விசர்ஜித தாரகா இல்லையா விசர்ஜித ரிஷி தாரகா இதா அபிமுகம் பிரசுரத ஏவ சஹா வத்சா. அந்த குழந்தை வந்து வினயத்தோட கிருஷ்டி அந்த காஞ்சுக்கி சொல்கிற வார்த்தைகளை கேட்டுட்டு எல்லா குழந்தைகளையும் போக சொல்லிட்டு இந்த வயசானவாளை பார்க்கறதுக்காக வரான் அந்த குழந்தை. அது லவன் இன்னும் தெரியாது, இனிமே தான் தெரிய போகிறது அவன். ஹீ வில் இன்ட்ரடியூஸ் ஹிம் செல்ஃப். ஜனகா சிரம் நிர்வர்ணிய சிரம் நிர்வர்ணிய போஹோ கிமப்யேதத் மஹிம்னா மேதஸ்மின் வினய சிசிகோ மௌக்யம் அஸ்ரிணஹ விதக்தைஹி நிர்கிராஹ்யஹ ந புனஹ அவிதக்தைஹி அதிசயஹ மனோமே சமோஹ ஸ்திரமபி ஹரத்யேஷ பலவான் அயோதாதும் யத்வத் பரிலகு அயஸ்காந்த சகலஹ. இந்த குழந்தைய பார்த்த உடனே என்னுடைய மனசானது அப்படியே ஈர்க்கிறது. ஒரு மேக்னெட்ல வந்து மேக்னெட் வந்து எப்படி அயனுடைய ஒரு பெரிய பீஸை கூட இழுத்துருமோ, குட்டி மேக்னெட்டா இருந்தாலும் அந்த மேக்னெட் என்ன பண்ணும், ஒரு பெரிய அயன் பீஸை இழுக்குமா இல்லையா தன் கிட்டக்க. அந்த மாதிரி இந்த குழந்தை சின்ன உருவமா இருந்தாலும் குழந்தை பருவத்திலேயே என்னை வந்து அப்படியே அட்ராக்ட் பண்றான் அப்படிங்கிறார் ஜனகர். மஹிம்னாம் ஏதஸ்மின் வினய சிஷிரோ மௌக்தம் மௌக்திய மசுரணஹா ஆர் வினய சிசுதாம் மௌக்த மசுரணஹான் இருக்கு. சிசிரஹாவை விட சிசுதா, ஆக்சுவலி சிசிரஹா பெட்டர். ஏன்னா சிசுதா மௌக்தியா ரெண்டுமே ஒரு மாதிரி சினானிமஸ்ஸாக போயிடும். ஸோ ஏதஸ்மின்னு இந்த குழந்தையை நடத்தி அந்த குழந்தை எப்படி இருக்கான், வினய சிசிரஹா, வினயத்தினால ரொம்பவும் ஒரு சீதளமான ரொம்ப குளுமையான சுவாவத்தோடு இருக்கான். ஏன்னா ஒரு வினயம் ஒரு நம்ரதா மாடஸ்டி இருக்கு அவனிடத்துல, அப்படி இருக்கக்கூடிய அந்த குழந்தை. அண்ட் சிசுதான்னு போட்டோம்னா அப்போ சிசுதாவோட சேர்ந்து நம்ம மௌக்தியங்கிற வேர்டையும் எடுத்துட்டுருணும். அந்த குழந்தை பருவத்தினால் உண்டான மௌக்திய ஒரு இன்னசென்ஸ், அந்த இன்னசென்ஸ்னால மஸ்ருனகா ரொம்பவும் அழகாக கோமளமாக ஒரு ஹி ஹஸ் காட் அ வெரி சாஃப்ட் பிஹேவியர் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் இன்னசென்ஸ் அண்ட் ரொம்பவும் குளுமையா இருக்கு. நமக்கு ஹிருதயத்துக்கு ஒரு சந்தாபத்தை கொடுக்காத ஒரு குளுமையை கொடுக்கறது அவனுடைய வினயம்ங்கிற ஒரு ஆட்டிடியூடும். ரைட், அப்படி இருக்கக்கூடிய ஏதஸ்மின் இந்த குழந்தையினிடத்தில் இந்த ரெண்டு விஷயமும் இருக்கிறதுனால அந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னா, இட் இஸ் ஓன்லி த பாவத்தை தான் சொல்லணும் இங்கே வந்து, குழந்தைய சொல்லக்கூடாது. ஏதஸ்மின் பாலே வினய சிசிரஹா பாவஹா மௌக்திய மசுரணஹா பாவஹா, இந்த ரெண்டு பாவங்களுமே விதக்தைஹி நிர்கிராஹ்யா, நன்னா விஷயம் தெரிஞ்சு நிபுணனா இருக்கக்கூடியவா, யாரு தேர்ச்சி பெற்றவாளா இருக்காளோ ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல அவளால தான் இதை வந்து தெரிஞ்சுக்க முடியும். நிர்கிராஹ்யா ந புனர் அவிதக்தைஹி, அவிதக்த விதக்த நிபுணன் இல்லாதவாளால இந்த மாதிரி விஷயத்த கிரகிக்கிறதுங்கிறது முடியவே முடியாது. பலவான் ஏஷஹா சம்மோகேன பலவான் ஏஷா சம்மோக ஸ்திரமபி மே மனஹா பரிலகுஹு அயஸ்காந்த சகலஹா அயோதாதும் யத்வத் தத்வத் ஹரதி. ஏஷா பலவான், இந்த குழந்தை ரொம்பவும் பலமாக பலத்தை கொண்டதாக இருக்கு. அப்படின்னா பலவான்னா இட் இஸ் காட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அட்ராக்டிங்னு அர்த்தம். அந்த விதத்தில் பலவானுங்கிறார் ரைட்டா, சக்தி இல்லை சக்தி சம்பன்னா ரொம்ப ஒரு புஜபலத்தோடு இருக்கிறவன் அது சட்டுன்னு தெரியாது. மோர் தென் தட் இந்த இடத்துல சக்தி டு அட்ராக்ட்னு எடுத்துக்கலாம். ஸோ பலவான் ஏஷா இந்த சக்தியோடு கூடின இந்த குழந்தை சம்மோக ஸ்திரமபி மே மனஹா, என்னுடைய மனசு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி அவுட் சைடு விஷயத்துக்கெல்லாம் வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஆகாத கன்ஃபியூஷன் இருக்கிற சமயத்தில் ஸ்திரமாக இருக்கக்கூடிய என்னுடைய மனசை கூட ஒரு அட்ராக்ட் பண்ணுறது. ஹரதி இட் அட்ராக்ட்ஸ் இல்லையா, இழுத்துன்றது எது போல அப்படின்னா பரிலகுஹு மிகவும் சிறியதான அயஸ்காந்த சகலஹா,
ஒரு அயஸ்காந்தனா இரும்பை காந்த இழுக்கக்கூடிய சக்தி உடைய ஒரு கல், அதனுடைய ஒரு துண்டம், ரொம்ப சிறிய துண்டமாக இருந்த பொழுதிலும் அது எப்படி அயோதாதும் அயகா இரும்பு என்ற ஒரு தாது அதை எத்வத்து ஹரதி எப்படி இழுக்கிறதோ அதுபோல இந்த குழந்தை பார்க்கறதுக்கு ரொம்ப சிறிய உருவமா இருக்கு, ரொம்பவும் கோமளமாகவும் பலவிதமான பாவங்கள் அவனிடத்துல இருக்கு. என்ன அட்ராக்ட் பண்றதுங்கிற என்னன்னா, ஜென்ரலி அன்பர்டர்ப்டு மைண்ட் பை எனி டிஸ்டர்பன்சஸ், இஸ் மைண்ட் இஸ் ஆல்வேஸ் அன்பர்டர்ப்டு பை எனி டிஸ்டர்பன்சஸ். அதுதான் அந்த இது சம்மோக ஸ்திரம் அபி அப்படின்னு அர்த்தம். ஓகே, இங்க ஏதாவது அலங்காரம் கொடுக்குறாரா? உபமா அலங்காரம் சரி, பரிசங்கியா என்ன பார்த்தோம்ல? ஸ்னேஹக்ஷயஹ பிரதீபேஷு ந ஸ்வாந்தேஷு நத ப்ரூவா. ஸ்னேஹக்ஷயஹ பிரதீபேஷு, ஓ அந்த நடுவுல தான் வருது, which we have not seen. சரியா இல்லையே இந்த இடத்துல? எப்படி இந்த இடத்துல பரிசங்கியா வராது? அவர் அட்லீஸ்ட் குவலியானந்தக்காரர் சொன்ன அந்த டிஸ்கிரிப்ஷனை வச்சுட்டு வராது. எத்தனாவது அலங்காரம் சொல்லுது? 53 போட்டிருக்கு அந்த பெரிய புஸ்தகத்துல. பரிவிருத்தி பரிசங்கியா நிஷித்திய ஏகம் ஏகஸ்மின்னு வஸ்து யந்திரணம், ஒரு இடத்துல நிஷேதம் பண்ணி இன்னொரு இடத்துல நியந்திரணம் பண்றது அதுதான் பரிசங்கியா. இந்த இடத்துல எப்படி எங்க நிஷேதம் பண்ணி எங்க நிறுத்தி வைக்கிறார்? நோ தேர் இஸ் நாட் பரிசங்கியா ஹியர், ஐ திங்க் ஹி இஸ் மிஸ்டேக்கன் ஆர் இட் இஸ் சம்மதர், வேற யாராவது ஒரு டெஃபினேஷனாக இருக்கலாம். சரியா, ஸோ உபமா அலங்காரம் இங்கே இருக்கு. எப்படி ஒரு மேக்னெட் போல அந்த லவன்கிற மேக்னெட் மாதிரி இருக்கான் இவரை இழுக்கிறார். சம்மோக ஸ்திரம் அப்படி ஜென்ரலாக வந்து ஒரு பெரிய இரும்பு துண்டம் வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் எந்த அசங்காத இருக்கக்கூடிய ஒரு இரும்பு துண்டு, அதாவது ஒரு இழகாதோ இல்லையோ இரும்புங்கிறது, அப்படி ஸ்திரமாக இருக்கக்கூடிய இரும்பு மாதிரி அவருடைய மனசு, அதையே அட்ராக்ட் பண்றது. இது துண்டம் சின்னதா இருந்தா கூட அப்படிங்கிறார், ஒரு ஒரு சின்ன மேக்னட்டா இருந்தாலும் ஒரு பெரிய அயனை எப்படி அட்ராக்ட் பண்ணுமோ அந்த மாதிரி இந்த குழந்தை சிறிய பருவத்தில் இருந்த பொழுதிலும் அவனுடைய இந்த மாதிரி குவாலிட்டிஸ் இருக்கிறதுனால என்னை அட்ராக்ட் பண்றதுங்கிற. ஓகே, ஸோ மஹிம்னாம் ஏதஸ்மின் வினய சிசிரோ மௌக்தியம் அசுரணஹா விதக்தைர் நிர்கிராக்கியோ ந புனர் அவிதக்தைஹி அதிசயஹா. இந்த அதிசயா வந்து அதிசயா விதக்தைஹி நிர்கிராஹியா மஹிம்னாம் அதிசயா, இந்த குழந்தையினிடத்துல இருக்கக்கூடிய வினய சிசிரஹா மோக்தியம் அசுரணஹா அப்படின்னுட்டு மஹிம்னாம் ஒரு மகிமைகளினுடைய ஒரு அதிசயா, ஒரு எக்ஸ்ட்ரா மகாத்மியத்தினுடைய ஒரு உத்கர்ஷம் இவனிடத்துல இருக்கிறதுனால அந்த குணங்கள் எல்லாமே விதக்தைஹி தேர்ச்சி பெற்றவர்களால் தான் நிர்கிராஹியா அதை புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு சக்தி உடையவர்களாக இருக்கிறார்கள். வெரஸ் அவிதக்தைஹி நிபுணன் இல்லாதவனால் நபுனஹா கிராஹ்யா இட் கெனாட் பி அண்டர்ஸ்டுட் பை அதர்ஸ். ஸோ என்ன பிடிச்சி அட்ராக்ட் பண்றது இந்த குழந்தை? அவிஜாத திரய கிரமுச்சித்யாத் உஜ்யானபி சதஹ கதம் அபிவாதயிஷ்யே விசிந்தியா அயம் புனஹ அவிருத்த பிரகாரஹ இதி விருத்தேப்யஹ ஸ்ரூயதே சவினயம் உபசிருத்ய ஏஷவோ லவஸ்ய சிரசா பிரணாமம் அபர்யாயஹ பிரணாம பர்யாயஹ. சோ பிரவிஷ்ய ஸ்வகதம், முதல்ல அவன் நுழைஞ்சு தனக்குள்ள சொல்லிக்கிறான், அஜ்ஞாத நாம கிரம அபிஜனானு பூஜ்யானபி, ஒரு ரீடிங் அஜ்ஞாத வயக்கிரம ஔச்சித்யாத் பூஜ்யானபி சதஹ. இது ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு இந்த ரீடிங். அபிஜனானு பெரியவர்கள் அஜ்ஞாத நாம அவர்களுடைய பெயர் கிரமம் இதெல்லாம் எனக்கு தெரியாது, தெரியாததுனால அப்படிப்பட்ட பூஜ்யானபி ஆனா தே ஆர் ரெஸ்பெக்ட்ஃபுல், அதாவது தே ஆர் வர்தி ஆஃப் ரெஸ்பெக்ட், அப்படி இருக்கக்கூடிய மனுஷர்களுக்கு பெரியவர்களுக்கு ஸ்வதஹா தானே போய் கதம் எப்படி நான் அபிவதிஷ்யே அபிவாதயிஷ்யே ஹவுல இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப், அபிவாதனம்னா இன்ட்ரடக்ஷன்,
நமஸ்காரம் பண்ணி தன்னை யாருன்னு சொல்றது. ஸோ விசிந்திய யோசிச்சுட்டு அயம் புனகா அபிருத்த பிரகாரா, எந்த ஒரு விருத்தேபியா ஸ்ரூயதே, பெரியவர்கள்டேருந்து நான் கேட்ட ஒரு பிரகாரம் ஒரு முறைங்கிறது என்னன்னா அபிருத்த பிரகாரா, திஸ் இஸ் ஒரு டவுட்டே இல்லாத ஒரு முறை இதுதான் அப்படிங்கிறார். அபிருத்தான தடுக்கப்படாத ஒரு பிரகாரம் ஒரு முறை என்று அயம் புனகா இதுதான் என்று விருத்தேபியா ஸ்ரூயதே, பெரியவர்கள்டேருந்து நான் கேட்டிருக்கேன். சவினயம் உபசிருத்திய ஒரு வினயத்தோட கிட்ட நெருங்கி லவன் சொல்றான், ஏஷவோ லவசிய பிரணாம பரியாய சிரசா பிரணாம பரியாய, லவனுடைய தலையினால் ஒரு வணங்குகின்ற ஒரு பரியாய உங்களுக்கு நான் கொடுக்கறேன், என்னோட தலையால நான் உங்களுக்கு பூஜா பரியாயங்கிறச்சு ஒரு பரம்பரா ஒரு பூஜா கிரமம் நமஸ்காரம் பண்றேன். சோ தன்னுடைய பேரையும் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டான், நமஸ்காரமும் பண்ணிட்டான். அருந்ததி ஜனகௌ கல்யாணின் ஆயுஷ்மான் பூயாக, ஆயுஷ்மான் ஆயுஷ்மானாக இரு சிரஞ்சீவ படிச்சு நந்துரு கௌசல்யா. ஜாத சிரஞ்சீவ அருந்ததி ஏஹி வத்ச லவம் உத்சங்கே கிரகித்வா ஆத்மகதம் திஷ்யா ந கேவலம் உத்சங்கஹ சிராத் மனோரதஹ அபி மே சம்பூர்ணஹ. திஷ்டியா அந்த குழந்தைய வந்து ஏஹி வச்ச வா குழந்தை அப்படின்னு சொல்லி லவன மடியில உட்காத்தி வச்சுண்டு, திஷ்டியா ந கேவலம் உத்சங்கா சம்பூர்ணா, என் மடி மாத்திரம் பூர்த்தி ஆகல என் மனோரதமும் பூர்த்தி அடைஞ்சிருத்தோம். அருந்ததிக்கு விஷயம் தெரியும், ரைட், இது வந்து கண்டிப்பா ராமன் சீதையினுடைய குழந்தை அப்படின்னு அவளுக்கு விஷயம் தெரியும். அதனால அவ சொல்றா மனசுக்குள்ள ஆத்மகதம், என் மனோரதமும் பூர்த்தி அடைஞ்சிருத்தோ ஆசையும் பூர்த்தி அடைஞ்சிருத்தோம். கௌசல்யா கௌசல்யா ஜாத இதோபி தாவதேஹி அஹோ ந கேவலம் தர விகசன் நீலோத்பல ஷியாமல உஜ்வலேன தேகபந்தேன கவலித அரவிந்த கேசர கஷாய கண்ட கலஹம்ச நினாத தீர்க தீர்க்கேன ஸ்வரேண ச ராமபத்ரம் அனுஹரதி நனு கடோர கமல கர்ப்ப பக்ஷ்மல சரீர ஸ்பர்ஷோபி தாதிருஷக ஏவ வத்சஸ்ய ஜாத. அப்புறம் இது இல்ல பிரேக்ஷே தாவத் ஓகே ஜாத பிரேக்ஷே தாவத் தே முக புண்டரீகம் ராஜர்ஷே கிம்ன பிரேக்ஷசே நிபுணம் நிரூபியமானம் அஸ்ய முகம் வத்சாயாக வத்வா முகச்சந்திரேன சம்பதத்தி ஏவ. அந்த நடுவில் பிராக்கெட் எல்லாம் எனக்கு இங்கே அழகாக மார்க் பண்ணியிருக்கா, பிராகிருதத்தில் இட் இஸ் டிஃபிகல்ட், மேலேயும் கீழியும் போயிட்டு வரணும் இல்லையா. ஜாத இதோபி தாவதேகி இங்கே வா உத்சங்கே கிரகித்வா, அது பிராக்கெட்டில் மடியில் ஏற்றுக்கொண்டு, அஹோ ந கேவலம் தர விகசத்து தரன குறைச்சலாக விகசத்து மலர்ந்திருக்கக்கூடிய நீலோத்பல ஒரு இந்த கமலம் கரும் குவளைய புஷ்பம் நீலோத்பலம் கரிச்சு அந்த உத்பல புஷ்பத்தம் போல ஷியாமளகா உஜ்வலேன தேகபந்தேன, ஷியாமளகா கருப்பா மாத்திரம் இல்லாமல் உஜ்வல தேகபந்தேன, தன்னுடைய உடம்பு கட்டு இருக்கோ இல்லையோ அது வந்து நல்ல பிரகாசமாகவும் இருக்கு. கவலித அரவிந்த கேசர கஷாய கண்ட கலஹம்ச, கலஹம்ச அன்னபக்ஷிகள், இந்த அன்னபக்ஷிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்க்கமான ஸ்வரம், அதனுடைய குரல் வந்து நல்ல ஒரு பாஸ் சவுண்ட் அதுக்கு. அந்த குரல் எப்படி இருக்குன்னா கவலித அரவிந்த கேசர, தாமரை புஷ்பத்தினுடைய மகரந்தங்களெல்லாம் சாப்பிட்டதுனால கஷாய கண்ட நல்ல கலர்டு நெக், அதாவது தேர் ஆர் ஸ்வான்ஸ் விச் ஹேவ் ரெட் நெக்ஸ் நினைக்கிறேன், ஒரு கருப்பு ஒரு கலர்டாக இருக்கும் அதனுடைய கழுத்துகள், அந்த தாமரை புஷ்பத்துறை சாப்பிட்டத்தினால ஒரு கலராக இருக்கக்கூடிய கலங்கின கழுத்தை உடைய ஆர் கலங்கின ஸ்வரத்தை உடைய கலஹம்ச அன்னபக்ஷிகளினுடைய நினாத சப்தத்தை போல் தீர்க தீர்கேன ஸ்வரேன, நல்ல தீர்க்கமான நீண்ட ஸ்வரத்துடன் கூடினவ ஸ்வரத்தினால் ராமபத்ரம் அனுகரதி அப்படின்னு ராமனை போல அவன் இருக்கான். நாட் ஓன்லி அந்த ஒரு நல்ல கருமையினால ஆர் டார்க் கம்ப்ளெக்ஷன்னால மாத்திரம் ராமனை வந்து ஒரு ராமனுக்கு ஒப்ப இருக்கிறான்னு இல்லை, அவனுடைய ஸ்வரத்தினாலையும் அவன் பார்க்கறதுக்கு தேக கட்டுனாலையும் உஜ்வல காந்தியினாலையும் அந்த ஸ்வரத்துலேயும் ராமனை போல இருக்கான்.
ननु कठोरकमलगर्भपक्ष्मलः शरीरस्पर्शः अपि तादृश एव वत्सस्य. இந்த குழந்தைக்கு கடோர நல்ல கிண்ணுன்னு இருக்குன்னு அர்த்தம், கோமலம் சாஃப்டாக இருக்கு, அட் த சேம் டைம் வெல் மசில்டு, த அவுட்டர் ஸ்கின் இஸ் வெரி சாஃப்ட். ஸோ அதனால் கடோர இது பருஷமான, அதே சமயத்தில் கமல கர்ப்ப பக்ஷ்மலகா, கமல கர்ப்ப பக்ஷ்மலகா அப்படிங்கிறச்சு அந்த கமல தாமரைப்பூவினுடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற மகரந்தம், அந்த மகரந்தத்தை போல கோமலமான பக்ஷ்மல கண் எமைகள், அந்த எமைகளை கொண்டவன். அதே சமயத்தில் ஷரீர ஸ்பர்ஷா கடோரகான்னு எடுத்துக்கலாம். கடோர ஒரே வேர்டாக போட்டுட்டா பரவாயில்ல, சி டேக் இட் அஸ் ஒன் வேர்ட். அந்த பக்ஷ்மலகாக்கு அப்புறம் அந்த விசர்க்கத்தை எடுத்துருங்கோ, எடுத்துட்டு கடோர கமல கர்ப்ப பக்ஷ்மல ஷரீர ஸ்பர்ஷா அபி தாதிருஷ ஏவன்னு எடுத்துட்டுலாம். அப்போ என்ன ஆகும்னா, கமல கர்ப்ப பக்ஷ்மலகா, கமலத்தினுடைய கர்ப்ப உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மகரந்தத்தை போல் பக்ஷ்மலகா கண் இமைகளை உடையவன், ஆனால் அந்த கண் இமைகளை கொண்ட சரீரம், அதே சமயத்தில் அந்த சரீர ஸ்பர்ஷம் அந்த சரீரத்தை தொடரத்துக்கு கடோரமாக இருக்கு, ஏன்னா அந்த மசில்டா இருக்கு அப்படின்னு எடுத்துட்டா பெட்டர். ஸோ கடோரஹாச்ச சரீர ஸ்பர்ஷகான்னு எடுத்துக்கணும். ஸோ அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய பக்ஷ்மலம் எப்படி இருக்குன்னா, கமல கர்ப்பைவ பக்ஷ்மலகா கடோர கமலங்கிறச்சு முத்தின மெச்சியோர் லோட்டஸ்ங்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்காரு, அதனுடைய கர்ப்பம் இல்லையா. ஸோ கடோரங்கிறச்சு இன்ஸ்டெட் ஆஃப் பருஷமான கமலம்னு எடுத்துக்கிறதுக்கு பதிலா அது வந்து நல்ல மலர்ந்த முத்தின ஒரு கமலத்தினுடைய உட்பகுதி எவ்வளவு கோமளமா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நல்ல கட்டு, அவனுடைய நல்ல ஸ்ட்ராங் தேகத்துல ஒரு சாஃப்டா அந்த ஐலாஷஸ் இருக்கோ இல்லையோ அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். இல்ல கடோரவ அந்த சரீரத்துக்கு எடுத்துக்கலாம். கமலத்தினுடைய கர்ப்பம் போல இருக்கக்கூடிய பக்ஷ்மலம் அது வந்து எங்க இருக்குன்னா கடோர சரீர அதனுடைய ஸ்பர்ஷம் அப்படியும் எடுத்துக்கலாம். ரைட், இல்லைன்னா இன்னொன்று, கடோர கமலங்கிறச்சேயே வென் கம்பேர் டு த மகரந்தம், அந்த கமலம் அவுட் சைடில் இருக்கக்கூடிய அந்த லோட்டஸ் வந்து ரொம்பவும் கடோரமாக இருக்கு, ஈவன் தோ இட் இஸ் சாஃப்ட் பை நேச்சர். ஏன்னா முதல்ல அவ சொல்றா இல்லையா, கோமளமாக இருந்தாலும் அது சிக்கனமாக இருக்கு, ஸ்னிக்தம்ங்கிறா இல்லையா, அதனால இட் மே பி ஸ்ட்ராங் பட் இட் இஸ் சாஃப்ட் டு டச், ரைட். அதே போல இங்கேயும் அந்த கமலம் வந்து இட் இஸ் ஒன்லி இன் கம்பேரிசன் டு த கர்ப்ப, அந்த மகரந்தத்தை கம்பேர் பண்றச்சே வண்ணா வெளியில இருக்கக்கூடிய இதழ்கள் கடோரமா இருக்கலாம் இன் கம்பேரிசன், அதனால கடோரம்னு ஹார்ஷ்னு எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ உடம்பு என்னமோ சரீரம் வந்து சாஃப்டா தான் இருக்கு, அதை விட இன்னும் சாஃப்டா அவனுடைய பக்ஷ்மலம் வந்த எமைகள் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட்டா, தாதிருஷ ஏவ அப்படின்னா ராமனை போலவே இந்த குழந்தைக்கும் இருக்கு வத்சஸ்ய. ஜாத பிரேக்ஷேதாவது தே முகபுண்டரீகம், எங்க ஓ முகத்தை பார்க்கறேன் அப்படின்னு அப்படி முகத்தை தூக்குறாளாம். ஜாத குழந்தை பிரேக்ஷேதாவது தே முகபுண்டரீகம், தாமரை போல உன்னுடைய முகத்தை பார்க்கிறேன் காமி. அதுக்கப்புறம் பிராக்கெட்ல என்ன போட்டிருக்கார், சிபுக்கம் உன்னமைய, சிபுக்கம்னா இந்த சின்ன சின்னுக்கு வந்து சிபுக்கம்னு பேரு, அதை வந்து தூக்கிட்டு உன்னமைய நிரூப்பிய நன்னா பார்த்துட்டு சபாஷ்ப ஆகூதம், கண்ணில் கண்ணீரோட அப்படியே ஆவலோட சொல்ற, ராஜர்ஷே பஷ்ய பாரு பாரு அப்படின்னு ஜனகரை கூப்பிட்டு சொல்றா, கிம்ன பஷ்யசி கிம்ன பிரேக்ஷசே, நிபுணம் நிரூப்பியமானஸ்ய முகம் வத்சாயாக வத்வாக முகச்சந்திரேண சம்பததி, சீதையோட சீதையினுடைய முகச்சந்திரேண சந்திரனை போல இருக்கக்கூடிய அந்த நிலவை போல இருக்கக்கூடிய முகத்துடன் சம்பதத்தி ஒப்ப இருக்கு, அதோடு அப்படியே சேர்ந்து உபமாம் ஆரோகத்திங்கிற, ஸோ உபமிக்க முடியும் சீதையோட முகத்தோட.
நிபுணம் நிரூபியமானஸ்ய, நன்னா பார்த்தா அசப்புல முதல்ல பார்த்தா ராமன் மாதிரி இருக்கு, இந்த முகத்தை மாத்திரம் நன்னா ஒத்து பார்த்தா சீதையை போல இருக்கு இந்த குழந்தையோட முகம். ஜனகா சாரி, இந்த சம்மதத்திக்கு என்ன சொன்னேன்? உபமா, உபமீயத்தேன்னு அர்த்தம். சம்வாதம் பண்றதுன்னா எதிர்ப்ப பேசுறதுங்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கான்வர்சேஷன். இட் சீம்ஸ் அஸ் இஃப் இட் கன்வர்சஸ் வித் ஹர்னா, இட் மீன்ஸ் இட் இஸ் சிமிலர் டு இட்னு அர்த்தம். ஓ, சோ ஈக்குவல் ஃபுட்டிங்ல பேசுறது. ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். ஜனகஹ பஷ்யாமி சகி பஷ்யாமி. பார்க்கறேன் கௌசல்யா. கௌசல்யா, அஹோ உன்மத்தி பூதமிவ மே ஹிருதயம் கிமபி இதோ முகம் விப்ரலபதி. உன்மத்தி பூதம் இவ, என்னமோ எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்கிறான். ஏதோ எந்த குழந்தைய பார்த்தாலும் ஏதோ வந்து ராமனா சீதையான்னுட்டு நான் வந்து முகஜாடைய பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக சொல்றா. உன்மத்தி பூதம் இவ, அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி மே ஹிருதயம், என்னுடைய ஹிருதயமானது கிமப்பி ஏதோ இதோ முகம் பிரலபதி, இங்கேயும் அங்கேயுமா பேசுறது என்னுடைய ஹிருதயம், ஹிருதயம் என்ன பேச வைக்கிறதுங்கிறா. குதோமுகம்னு இருக்கு இல்ல, இதோமுகம்மா. ஓகே, இதோமுகம்னா ஏவம் விதம்னு அர்த்தம். இந்த மாதிரி என்ன பேச வைக்கிறது, அதாவது ராமனோ ஒப்ப இருக்கா இல்ல சீதையோட கம்பேர் பண்றதா, சீதைக்கு துல்லியமா இருக்கா இப்படின்னு ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேச வைக்கிறது என்ன. ஏன்னா என் மனசுல பூரா அந்த ராமனும் சீதையும் இருக்கிறதுனால உன்மத்தி பூதம் மே ஹிருதயம். ஓகே, மேலப்படி. ஜனக வத்சாயாஸ்ச ரகுத்வஹஸ்ய ச சிஷாவஸ்மின் அபிவ்யஜ்யதே சம்பூர்ண பிரதிபிம்பிதேவ நிகிலா சைவாக்ருதி சாத்யுபி சாவாணி வினய ச சயேவ சஹஜ புண்ணிய அனுபாவ அபி அசௌ ஹா ஹா தெய்வ கிம் உத்பதைஹி மம மனஹ பாரிப்ளவம் தாவதி. என்னுடைய மனசு வந்து இந்த குழந்தைய பார்த்தா அதே வினயம் இருக்கு, அதே முகச்சாயல் இருக்கு, அதே ஆக்கிருதி இருக்கு, அதே வாணி பேச்சும் இருக்கு அப்படின்னு சொல்லி என்னுடைய மனசு வந்து பரிப்ளவம், பரிப்ளவம்னா சஞ்சலமாக என்னுடைய மனசானது உற்பத்தைகி, தப்பான மார்க்கத்துலலாம் போகிறதே. தப்பான மார்க்கம்னா பல விஷயங்கள்ல போய் என்னுடைய மனசு வந்து ஈடுபடுறது. எனக்கு வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல தெரியல பத்தியோ இல்லையோ, எல் யோசிக்க கூடாத விஷயங்களெல்லாம் யோசிக்கிறது அப்படிங்கிறார். அதாவது சீதையோ இங்கே இல்லை, எங்கேருந்து ஏதோ ஒரு குழந்தைய பார்த்துட்டும் ஆசிரமத்தில் விளையாடுற ஒரு க்ஷத்திரிய குழந்தைய பார்த்துட்டும் ஒருவேளை சீதையோட குழந்தையா இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் என் மனசு வந்து தேவையில்லாத அலைப்பாயறதே அப்படிங்கிறார். பாரிப்ளவம் தாவதி, பாரிப்ளவம் சஞ்சலமாக ஓடுறது என் மனசு. வத்சாயாஸ்ச ரகுத்வஹஸ்ச சிஷௌ அஸ்மின்னு அபிவ்யஞ்சதே, அஸ்மின் சிஷௌ இந்த குழந்தையினிடத்துல வத்சாயாக சீதையினுடைய ரகுத்வஹஸ்யச்ச ராமனுடைய சம்பிருத்திஹி ஆர் சம்பூர்ண பரிபிம்பிதா நிகிலா அஸ்மின் வியச்சதே. எய்தர் அது ஆக்சுவலி இந்த சம்பூர்ண பரிபிரம்பிதா தானே இருக்கு, சம்பிருத்திஹி போடல இல்ல, நான் இந்த டெக்ஸ்டை பார்த்துட்டுருக்கேன் வேறு. சாயேவ நிகிலா ஆக்ருதிஹி, அதே ஆக்ருதிய பார்க்கிறேன். சா த்யுதிஹி, அந்த ஒரு காந்தியானது சம்பூர்ண பிரதிபிம்பிதமேவ அபிவ்யஜ்யதே, கம்ப்ளீட்டாக அந்த ரெண்டு பேருனுடைய ஒரு ஒரு த்யுதி, ஒரு காந்தி, ஒரு சாயல்ங்கிறது இந்த குழந்தையினிடத்துல அபிவ்யஜத்தே சஜஸ்டடாக இருக்கு, அதை நான் பார்க்குறேன் அப்படிங்கிறார். ரைட், ஸோ அஸ்மின் சிஷௌ இந்த குழந்தையினிடத்துல வத்சாயாக சீதை ரகுத்வகசிய ரகுகுலத்தினுடைய ஒரு உத்வகான சிரேஷ்டகான அர்த்தம், ரகுகுலத்தினுடைய ஒரு துரத்தை வகிக்கக்கூடியவர், பாரத்தை வகிக்கக்கூடிய அந்த ராமச்சந்திரனுடைய ஒரு சாயேவ ஆக்ருதிஹி நிகிலா ஆக்ருதி, சம்பூர்ணமான ஒரு ஷரீர கட்டு, அதையும் பார்க்குறேன். சா த்யுதிஹி, அந்த த்யுதி காந்தி சம்பூர்ண பிரதிபிம்பிதா இவ, முழுமையாக அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ண மாதிரி நான் இந்த குழந்தையினிடத்துல பார்க்குறேன். இவ அபிவ்யஜதே அப்படின்னு எனக்கு தோன்றது.
சா வாணி அதே குரல் சயேவ சகஜா வினயா, அந்த ஒரு இயற்கையான ஒரு வினய ஸ்வபாவம், புண்ணிய அனுபவகா, ஒரு அனுபவகாங்கிறச்சு அந்த ஆக்ஷன்ஸ். சில பேருக்கெல்லாம் இப்போ வந்து அப்படியே தெரியறது அப்படின்வா, உங்க அப்பா மாதிரியே பேசுற, உங்க அம்மா மாதிரியே சொல்ற நீ அப்படிங்கிற, அப்படின்னா என்ன, அந்த கையாட்டுறது, இப்போ பேசுறது, மோகம் சுளிக்கிறது, இதெல்லாம் வந்து அனுபவகான்னு பேரு. தி ஆக்ஷன்ஸ், பிசிக்கல் ஆக்ஷன்ஸும் புண்ணிய அனுபவகா, அந்த பவித்திரமான ஒரு இதெல்லாமும் எனக்கு தோன்றது, ஒரு ஆரா இஸ் தேர், ரைட். சாயேவ சயேவ புண்ணிய அனுபவகா அபி அசௌ, ஹாஹா தெய்வ, தெய்வமே என்னுடைய மனசு, தெய்வம்ங்கிறச்சே ஃபேட்டை சொல்கிறார், என் மனசு ஏன் இப்படி தேவையில்லாத பல விஷயங்களில் வந்து சஞ்சலமாக ஓடுறது அப்படிங்கிற. மம பாரிப்ளவம் மனஹா, என்னுடைய சஞ்சலமான இந்த மனசு, கிம் எதற்காக, உற்பத்தைஹி தாவதி, உற்பத்தகானா உத்கதா மார்க்கா, விபரீதமான மார்க்கம், தப்பான மார்க்கத்தில் இது ஓடுறதே அப்படிங்கிற. துல்லிய யோகிதாங்கிறார்ல, எல்லாமே அபிவியஜத்தை போடுறாங்க. ஆமா, ஒரே வந்து அன்மயம் கேட்கணும்ன்றது எப்படி வரும், அந்த அன்மயம் வந்து உனக்கு எல்லாமே அந்த அபிவியஜத்தைங்கிற கிரியையில போய் அன்வயிக்கிறதுனால உனக்கு வந்து துல்லிய யோகித அலங்காரம் வந்துடுறது, ஏக கிரியா அன்வயித்துவம். ஏடா, சோ அஸ்மின் சிஷௌ வத்சாயாஹ ரகுத்வஹஸ்ய ஆக்ருதிஹி த்யுதிஹி வாணி வினயஹ அனுபவஹ ச அபிவியஜ்யதேன்னு போட்டுறணும். எல்லாத்தையுமே கொண்டு போய் அங்க சேர்த்துடணும், அபிவியஜத்தைங்கிறத கடைசியா போட்டுக்கணும். அந்த ராமனுடையதும் சீதையினுடைய அதே குரல் காந்தி சரீர கட்டு குரல் இது பிசிக்கல் ஆக்ஷன்ஸ் எல்லாமே அபிவியஜ்யதே எனக்கு வந்து சஜஸ்ட் ஆகிறது இந்த குழந்தையினிடத்தில், அஸ்மின் சிஷௌ, ரைட்டா. ஹா தெய்வ மம பாரிப்ளவம் மனஹா உற்பத்தைஹி கச்சதி, இப்படியெல்லாம் யோசிக்கிறதே என் குழந்தை, என்னுடைய மனசுங்கிறது இந்த குழந்தைய பத்தி, ரைட்டா, சரியா வந்துதான். வத்சாயாஸ்ட ரகுத்வஹஸ்ய சிஷௌ அஸ்மின் அபிவ்யஜ்யதே, அபிவ்யஜ்யதேன்னு போட்டு ஃபர்ஸ்ட் லைன்ல முடிச்சுட்டு என்னென்னலாம் அபிவ்யஜ்யதேங்கிறத அடுத்த ரெண்டு லைன்ல சொல்றார். சம்பூர்ண பிரதிபிம்பிதா இவ நிகிலா சைவ ஆக்ருதிஹி சாத்யுதிஹி சா வாணி வினயஸ் சயேவ சகஜா புண்ணிய அனுபவா அபி அசௌ, ஹாஹா தெய்வ கிம் உற்பத்தைர் மம மனஹா பாரிப்ளவம் தாவதி, ரைட்டா. கௌசல்யா ஜாத அஸ்திதே மாதா ஸ்மரசிவா தாதம், உனக்கு அம்மா இருக்காளா அப்பா ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறா. ஒரு ஜனகர் டைரக்டா கேட்காதத கௌசல்யா வந்து சட்டுன்னு ஃபர்ஸ்ட் கேள்வியை கேட்டுடுறா, ரைட். பகவதோ வால்மீகேஹே, வால்மீகியினுடைய பகவதஹ வால்மீகேஹே கௌசல்யா ஐ ஜாத கதைதவ்யம் கதய, எதை சொல்லணுமோ அதை சொல்லு, வெறும்னா அதாவது இந்த ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி கொடுக்காதன்னு அர்த்தம். அம்மா இருக்காளா அப்பா இருக்காளா, இல்லை யாருடையவன் நீ, வால்மீகியினுடைய அப்படிங்கிறார். சார் கதைதவ்யம் கதைய, மேலே சொல்லு, என்ன சொல்லணுமோ அதை சொல்லுங்கிறார். ஏதாவதேவ ஜானாமி, இவ்வளோதான் எனக்கு தெரியும், இதுக்கு மேலே என்ன கேட்காதங்கிறான். ஏஷ கலு குமாரஹ சந்திரகேது ஆக்ஞாபயதி ந கேனசித் ஆஶ்ரமாப்யர்ணம் ஆஶ்ரம அப்யர்ண பூமயஹ ஆக்ரமிதவ்யாஹ இதி. உள்ளே இருந்து வந்து சைனிகர்கள் பேசுறா, சைனிகாஹ சந்திரகேது ஆக்ஞாபயதி, இது யார் சொல்றது, இது அதாவது நேபத்தியத்தில் இந்த சத்தம் கேட்கறது, இட் ஷுட் பி சம்வன் நியர் டு சந்திரகேது, சந்திரகேதுவனுடைய சமீபத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து சந்திரகேதுவனுடைய ஆர்மியில் இருக்கக்கூடிய சைனிகர்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறான், சொல்கிறான், ஆஜ்ஞை பண்ணுறான், போபோஹோ சைனிகாக வீரர்களே, ஏஷ கலு குமாரஹா சந்திரகேது ஆக்ஞாபயதி, சந்திரகேது யாருன்னா லக்ஷ்மணனுடைய புள்ள, லக்ஷ்மணனுடைய பிள்ளையான சந்திரகேது ஆக்ஞை பண்ணுறான், ந கேனச்சிது யாருமே
ஆசிரம அபியர்ண பூமையா ஆக்கிரமித்தவியா, ஆசிரமத்துக்கு அபியர்ண பக்கத்துல இருக்கக்கூடிய பூமையா பிரதேசங்கள் ந ஆக்கிரமித்தவியா, ஆக்கிரமணம் பண்ணக்கூடாது, அதை ரொம்ப துன்புறுத்தக்கூடாதுன்னு அர்த்தம். ஆசிரம பதமிதம் இல்லையா. அருந்ததி ஜனகம் அயே மேத்யாஸ்வ ரக்ஷா பிரசங்காத் உபாகதஹ வத்ஸஹ ச வத்ஸஹ சந்திரகேதுஹ அத்ய த்ரஷ்டவ்யஹ இத்யஹோ சுதிவசஹ. இன்னைக்கு சந்திரகேதுவை பார்க்க போறோங்கிறது ரொம்ப நன்னாள் ஆச்சு இல்லையா. ஏன்னா மேத்ய அஸ்வ அஸ்வமேத யாகத்தினுடைய குதிரையை ரக்ஷா காப்பாற்றுவதன் பிரசங்காது அந்த ஒரு கான்டெக்ஸ்டில் உபாகத்தக அந்த குழந்தை வந்திருக்கான் சந்திரகேது. அத்ய திரஷ்டவியா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோங்கிறத நினச்ச உடனேயே இது அஹோ சுதிவசா, என்ன நல்ல நாள் இது. ஃபார்ச்சுனேட் இண்டீன். கௌசல்யா வத்ச லக்ஷ்மணஸ்ய புத்திரக ஆக்ஞாபயதி இது அமிர்த பிந்து சுந்தராணி அக்ஷராணி ஸ்ரூயம். ஒரு தாத்தா பாட்டிக்கு உண்டான ஒரு சந்தோஷம் பாரு. அந்த குழந்தையா பார்த்த குழந்தை வத்சகா சந்திரகேதுகு ஆக்ஞாபயத்திங்கிற கேட்ட உடனேயே அந்த வார்த்தை எவ்வளவு இனிமையா இருக்கு காதுக்குங்கிறா. அமிர்த பிந்து சுந்தராணி, அமிர்தத்தினுடைய திவிலைகள் போல அப்படியே ரொம்பவும் அழகா இருக்கக்கூடிய இந்த அக்ஷராணி ஸ்ரூயதே, அப்படி கேட்கறது எனக்கு காதுல விழருது அமிர்தம் போல அப்படிங்கிறா. லவஹ ஆரிய க ஏஷ சந்திரகேதுர் நாமா. இன்னுக்கு கியூரியாசிட்டி, யார் இது? ஜனக ஜானாசி ராம லக்ஷ்மணோ தாசரதி. ராமலக்ஷ்மணன் தெரியுமா உனக்கு? தசரதருடைய குழந்தை. லவஹ ஏதவ் ஏவ ராமாயண கதா புருஷம். அந்த குழந்தைக்கு அதுதானே தெரியும், ஏன்னா வால்மீகி சொல்லி கொடுத்துருக்காரு ராமாயணத்தை. ராமாயணம்ங்கிற கதையினுடைய ஹீரோ இல்லையாவா ரெண்டு பேரும் கேரக்டர்ஸ். அத கிம் லவஹ தத் கதம் தத் கதம் ந ஜானாமி. ஏன் எனக்கு தெரியாது? நன்னா தான் தெரியும். ஜனக தஸ்ய லக்ஷ்மணஸ்ய அயம் ஆத்மஜஹ சந்திரகேது. லக்ஷ்மணனுடைய புள்ள. லவஹ ஊர்மிளாயாஹ புத்ரஸ்தர்ஹி மைதிலஸ்ய ராஜர்ஷேஹி தௌஹித்ரஹ. எல்லா விஷயம் ஃபுல்லா பரம்பரையா சொல்லிட்டான் குழந்தை. ஊர்மிளாவோட குழந்தை, ஊர்மிளாயாக புத்திரா தர்ஹி மைதிலசிய ராஜர்ஷேஹே ஜனகருடைய தௌஹித்ரஹா அப்படிங்க. அருந்ததி விஹஸ்ய ஆவிஷ்கிருதம் கதா பிராவீண்யம் வத்சேன. குழந்தைக்கு வந்து கதையில ஒரு தேர்ச்சிய தெரிவிச்சு கொடுத்துங்கிறார். ஆவிஷ்கிருதம், ஹி ஹஸ் ஷோன் ஹிஸ் ப்ராவெஸ் இன் த ஸ்டோரி டெல்லிங். கதா பிராவீண்யம் வத்சேன. ஜனக விசிந்திய யதி த்வம் ஈத்ருஷஹ கதாயாம் அபிஜ்ஞஹ தத் ப்ரூஹி தாவத் ப்ரிச்சாமஹ தேஷாம் தசரதாத்மஜானாம் கியந்தி கின்னாமதேயானி அபத்யானி கேஷு கேஷு தாரேஷு பிரசூதானி இதி. யார் யாரு அந்த, சரி உனக்கு இவ்வளவு அந்த கதையை பத்தி நன்னா தெரியும்னா, கதாம் அபிஜ்ஞா அந்த கதை கதாயாம் கதையில் அபிஜ்ஞா தேர்ச்சி பெற்றவன்னா, இஃப் யூ ஆர் அன் எக்ஸ்பர்ட் இன் தட் ஸ்டோரி சொல்லு. பிரிச்சாமஹா தேஷாம் அந்த தசரத ஆத்மஜானாம் தசரதருடைய பிள்ளைகளுக்கு கியந்தி எவ்வளவு, அந்த தசரதருடைய பிள்ளைகள் எத்தனை பேர், கின் நாமதேயானி அபந்தியானி அவனுக்கு எவ்வளவு பிள்ளைகள். ஐ திங்க் தசரதரோட பிள்ளைகளுக்கு எவ்வளவு பிள்ளைகள், கியந்தி அபத்தியானி அவளுக்கு என்ன பேரு, கின் நாமதேயானி கேஷு கேஷு தாரேஷு எந்தெந்த வைஃப்ஸ்ட பிறந்தவர்கள் அப்படின்னு கேட்கிறார். லவஹ நாயம் கதா பிரவிபாகஹ அஸ்மாபிஹி அன்யேன வா ஸ்ருத பூர்வஹ. இந்த போர்ஷன் ஆஃப் த ஸ்டோரி நான் கேட்டதும் இல்லை, இன்னொருத்தராலையும் கேட்டதில்லை, நான் ஸ்ருத பூர்வஹ, இது ஐ ஹவ் நாட் ஹர்ட் ஆஃப் இட் பிஃபோர். ஜனக கிம் ந பிரணீத ஏவ கிம் ந பிரணீத ஏவ கவினா. கவி எழுதலையா அது இன்னும் கதையில? லவஹ பிரணீதோ ந பிரகாஷிதஹ. எழுதிட்டார், ஆனா அது வெள்ள சொல்லல யாருக்கும். தஸ்ய ஏவ கஹாபி ஏகதேசஹ சந்தர்பாந்தரேன ரசவான் அபிநேயார்த்தஹ கிருதஹ தம் ச ஸ்வஹஸ்த லிகிதம் முனிஹி பகவான் வ்யஸ்ரிஜத் பகவதஹ பரதஸ்ய முனேஹே தௌர்ய த்ரிக சூத்திரகாரஸ்ய. தௌரியத்ரிகன்னா இந்த கீதம் நினைக்கிறேன், நிறைய கீத வாத்தியத்துக்கு தௌரியத்ரிகம்னு பேரு. வெயிட் லெட் மீ செக் தட். கரெக்ட்.
ஸோ தௌரியத்ரிகம்னா நிறைய கீத வாத்தியம் நாட்டியம் இதம் த்ரயம் அப்படின்னுட்டு அமரகோஷத்தில் இருக்கு. ஸோ தௌரியத்ரிக சூத்திரக்காரா பரத முனிகிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்கார், இதை வந்து ஒரு நாடகமாக போடணும்னுட்டு அப்படின்னு. தஸ்ய கோபி ஏகதேசா ஏதோ ஒரு குட்டி போர்ஷன் சந்தர்ப்பாந்தரேன வேற ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ரசவான் அபிநேயார்த்தா கிருத்தா, நல்ல ரசத்தோட ஏதோ ஒரு அற்புத ரசத்தை பிரதிபாதகம் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படிங்கிறச்சே சந்தர்ப்பங்கிறச்சே ஏதோ ஒரு ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்டில் ஒரு போர்ஷனை மாத்திரம் அவர் எழுதியிருக்கார் ஸ்ரவ்ய பிரபந்தமாக, ரைட், காதில் கேட்கறதுக்கு மாத்திரம், அதை அபிநயம் பண்ணுறதுக்கு அபிநேயார்த்தா கிருத்தா. அந்த பரத முனி அதை வந்து அபிநயம் பண்ணி காண்பிக்கிறதுக்காக வால்மீகி வந்து ஏதோ ஒரு போர்ஷனை மாத்திரம் எழுதி வச்சிருக்கார். தம் ச ஸ்வஹஸ்தலிகிதம், த அந்த கையினால் எழுதப்பட்ட அந்த பிரபந்தத்தை அதை வந்து முனிகி பகவான் வால்மீகி வால்மீகியானவர் பகத பகவதா பரதஸ்ய முனேகே, பரத முனி இருக்காரோ இல்லையோ அவர் யாருன்னா தௌரியத்ரிக சூத்திரக்காரா, அந்த நாட்டியசாஸ்திரத்தை எழுதின அந்த பரத முனியினிடம் வியஸ்ருஜத்து அப்படின்னு அனுப்பி வைத்தார். கிமர்த்தம் ஜனக கிமர்த்தம் சகில பகவான் பரத தம் அப்சரோபி பிரயோஜயிஷ்யதி. பிரயோஜயிஷ்யத்தின்னா நாட்டியத்துல அதை பிரயோகம் பண்றதுன்னு அர்த்தம், அபிநயமாக ஆக்கி அத அப்சரஸ் இல்ல அப்சரஸ்கள் மூலியமாக அந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷனை வந்து நடிக்க வைக்க போறார். ஜனக சர்வமிதம் ஆகூததரம் அஸ்மாகம், ஆகூததரம் ரொம்பவும் எங்களுக்கு வந்து ஒரு ரகசியமான விஷயமா இருக்கே, இது தெரியாது எங்களுக்கு இதை பத்தி. லவஹ மகதி புனஸ்தஸ்மின் பகவதோ வால்மீகே ஆஸ்தா யதஹ கேஷாஞ்சித் அந்தேவாசினாம் ஹஸ்தேன தத் புஸ்தகம் பரதாஸ்ரமம் பிரதி பிரேஷிதம் தேஷாம் அனுயாத்ரிகஹ ச சாபபாணிஹ, தேஷாம் அனுயாத்ரிகஹ சாபபாணிஹ பிரமாத அபனோதன பிரமாத அபனோதனார்த்தம் அஸ்மத் பிராதா பிரேஷிதஹ. இங்கே வந்து மகதீ புன, இது வந்து வால்மீகியினுடைய ஒரு பெரிய யத்னம் எஃபர்ட் இந்த ராமாயணம்ங்கிறது, அந்த அதுவும் அந்த நாட்டியத்துக்காக எழுதின அந்த ஸ்கிரிப்ட் இருக்கே அது ஒரு பெரிய எஃபர்ட் வால்மீகி பண்ணது, ஆஸ்தான யத்னஹான்னு அர்த்தம். ஸோ அஸ்மின்னு இந்த விஷயத்தில் பகவதா வால்மீகேகே வால்மீகியினுடைய மகதீ ஆஸ்தா ஒரு பெரிய யத்னமானது பண்ணப்பட்டது. யதஹா அந்த காரணத்தினால ஏஷாம் அந்தேவாசினாம் ஹஸ்தேன தத் புஸ்தகம் பரதாஸ்ரமம் பிரதி பிரேஷிதம், எந்த அந்தேவாசினாம் சாத்ரா சிஷ்யர்களின் கையில் கையின் மூலியமாக அதாவது சிஷ்யர்கள் மூலியமாக ஹஸ்தேன தத் புஸ்தகம் அந்த புஸ்தகமானது பரதாஸ்ரமம் பரதமுனியுடைய ஆசிரமத்திற்கு நோக்கி பிரேஷிதம் அனுப்பப்பட்டதோ தேஷாம் அந்த சிஷ்யானாம் அனுயாத்திரிக்கா பின்தொடர்ந்து போறவன் சாப்பபாணிகி கையில வில்லோட பிரமாத அபனோதனார்த்தம் ஏதாவது நடுவுல ஆப்ஸ்டிக்கல்ஸ் விக்னங்கள் ஏற்பட்டதுன்னா அதை போக்குவதற்காக அஸ்மத் பிராதா பிரேஷிதா எங்க அண்ணா போயிருக்கான். இன்ட்ரடக்ஷன் வந்துருதா? ஓ உனக்கு அண்ணாவும் இருக்கானான்னு கேக்குறான். ஜாதா அண்ணாவும் இருக்கானா உனக்கு? அஸ்தி ஆரியஹ குஷோ நாம, குஷன் அவனுக்கு பேரு. கௌசல்யா ஜேஷ்ட இதி பணிதம் பவதி, ஜேஷ்ட இதி பணிதம் பவதினா ஆரியஹான சொன்னதுனாலேயே ஜேஷ்டஹான தெரியறதேங்கிறா. லவஹ ஏவமேதத் பிரசவானுக்கிரமேண சஹகில ஜாயான், பிரசவானுக்கிரமேண பிறந்ததுனுடைய இதுல அவன் தானே பெரியவன் அந்த ஒரு ப்ராசஸ்ல ட்வின்ஸ்ங்கிறதுக்காக. ஜனக கிம் யமஜௌ ஆயுஷ்மந்தௌ, யமஜௌங்கிறச்சு ஒரே சமயத்துல பிறந்தவர்களா ட்வின்ஸா. லவஹ அத கிம் ஜனக வத்ச கதைய கதா பிரபந்தஸ்ய கீதிருஷஹ பர்யந்தஹ, கதா பிரபந்தஸ்ய அந்த கதைய பத்தி சொன்னியே அது எது வரைக்கும் நடந்திருக்கு சொல்லு. லவஹ அலீக பௌர அபவாதோத்விக்னேன ராஜ்ஞா நிர்வாசிதாம் தேவீன் தேவயஜ்ஞ சம்பவாம் சீதாம் ஆசன்ன பிரசவ வேதனாம்
ஏகாக்கினீம் அரண்யே லக்ஷ்மணஹ பரித்யஜ்ய பிரதிநிவிருத்தஹ. விஷயம் வந்துருதா, பேக் டு சி, கொஞ்சம் டைவர்ஷன் கொடுத்த உடனே திருப்பியும் அந்த கருணரசம் வந்துருது இங்க இல்லையா. சி, தட் இஸ் வாட் இட் மீன்ஸ். ரொம்பவும் மத்த ரசத்தை வந்து நீட்ட சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது, புனப் புனகா இந்த இந்த அங்க ரசத்தை அப்பப்போ கொண்டு வந்து காமிக்கணும், ரைட்டா? அதனால இங்க வந்துருது அலீக பௌர பௌர அபவாத, பௌர ஜனங்களுக்கு நடுவுல ஒரு பொய்யான அபவாதம், அலீகம்னு பொய், பொய்யான ஒரு அபவாதத்தினால உத்விக்னேன, ரொம்பவும் கோபத்தினால அந்த ராஜா ராஜ்யா ராமனால நிர்வாசிதாம் தேவீம் சீதா தேவீம், வெளியில அனுப்பப்பட்ட தேவியை, யாரு, தேவ யஜன சம்பவம், அப்படி பவித்திரமான அந்த சீதையை ஆசன்ன பிரசவ வேதனாம், அவளுக்கு பிரசவத்தினுடைய வேதனை எப்போ வேணாலும் ஆரம்பிக்க கூடியவள், அந்த பேங்ஸ், அந்த சாரி த பெயின்ஸ் ஆஃப் பிரெக்னன்சி எப்போ வேணாலும் அவளுக்கு நடக்கும், அப்படி கிட்டக்க இருக்கக்கூடிய அந்த பெண் ஏகாகினிம் தனியாக அரண்யே காட்டில் பரித்தியஜ்ய லக்ஷ்மணா பிரதிநிவிருத்தா, லக்ஷ்மணன் திரும்பி வந்துட்டான். கௌசல்யா கௌசல்யா ஹா வர்சே முக்த முகி க இதானிம் தே ஷரீர குசுமஸ்ய ஜடிதி தெய்வ துர்விலாச பரிணாமஹ ஏகாகின்யா நிபதிதஹ. உன்னுடைய சரீரத்திற்கு என்ன ஒரு துர்விபாகம், என்ன பரிணாமம் ஏற்பட்டதோ எனக்கு கவலையா இருக்குங்கிற கௌசல்யா. வச்சே முக்த சந்திரமுகி, இது சந்திரனை போல முகத்தை உடையவளே, க இதானீம் தே கஹ பரிணாமஹ நிபதிதஹ, தெய்வ துர்விலாச பரிணாமஹ, தெய்வத்தினால் அந்த விதியினால ஏற்படக்கூடிய ஒரு பரிணாமம், ஒரு மாறுதலானது, கஹ நிபதிதஹ, என்ன விழுந்தது உனக்கு, என்ன நடந்தது உனக்கு, ஏன்னா தே ஷரீர குசுமஸ்ய, ரொம்ப ஒரு புஷ்பத்தை போல மென்மையாக இருக்கக்கூடிய உன்னுடைய சரீரத்திற்கு ஜடித்தி திடீர்னு என்ன இப்படி ஒரு தெய்வத்தினால ஒரு பரிணாமம் ஏற்பட்டுருது. ஜனக ஹா வச்சே நூனம் த்வயா பரிபவம் ச வனம் ச கோரம் தாம் ச வியதாம் பிரசவ கால கிருதாம் அவாப்ய க்ரவ்யாத் கணேஷு க்ரவ்யாத் கணேஷு பரிதஹ பரிவாரயத்சு சந்த்ரஸ்தயா சரணமித்தி அசக்ருத் ஸ்மிருதோசி. ஸ்மிருதோஸ்மி, உனக்கு என்ன நடந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்குங்கிற ஜனகர். ஸோ நூனம் த்வயா பரிபவம் வனம் கோரம், கோரம் வனம் தாம் பிரசவ கால கிருதாம் வியதாம் ச அவாப்ய, பல விஷயங்களை நீ அடைஞ்ச, என்னென்னலாம், அதாவது ஃபஸ்ட்டு வந்து பரிபவம், ஒரு ஒரு அவமானத்தை அடைஞ்ச, அதுக்கப்புறம் வந்து கோரம் வனம் இல்லையா, இப்போ ஒரு கோர பயங்கரமான காட்டை போய் நீ அடைஞ்ச, அதுக்கப்புறம் தாம் அந்த பிரசவ கால கிருதாம் பிரசவத்து காலத்துக்கு இருக்கக்கூடிய அந்த வியதாம் கஷ்டத்தை அவாப்பிய அடைந்து, அகம் ஷரணம் இதி அசகிருத்து ஸ்மிருதா அஸ்மி, க்ரவ்யாத் கணேஷு பரிதா பரிவாரயத்சு. இந்த க்ரவ்யாத் கணகங்கிறது முன்னாடியும் வந்தது, சம்புகன் கேக்கர்ச்சே என்னாச்சு அவளுக்கு, அதாவது சம்புகன் இல்ல தாபசி இவ கேப்போளே, தமசா ராமன்ட்ட கேக்கர்ச்சே சீத்தையை, நீ வாசந்தி ராமன்ட்ட கேக்கர்ச்சே நீ வந்து சீத்தையை எங்கேயோ கொண்டு போய் விட்டியே அவளுக்கு என்னாச்சு அதுக்கப்புறம் அப்படின்னா, நூனம் க்ரவ்யாத்பிஹி, ஐயோ அந்த இந்த க்ரவ்யாத்பிஹிங்கிறத சொல்லுவார் இவர் ராமன், என்னம்மா மூணாவது அங்கத்துல வரும், என்னாச்சு சீத்தைக்குன்னு அவர் கேட்போம் அந்த இடத்துல சொல்லுவார், சீத்தையை நீ வந்து அந்த மாதிரி கொண்டு போய் காட்டில் விட்டுட்டேன்னு வாசந்தி கேட்கறச்சே என்னாச்சு அவளுக்குன்னா, க்ரவ்யாத் பிஹி அப்படிங்கிறார், அந்த மாம்சத்தை வந்து சாப்பிடக்கூடிய அந்த கோரமான அந்த அனிமல்ஸ் ஆஃப் ப்ரே இருக்கோ இல்லையோ, அந்த மாம்சத்தை சாப்பிடக்கூடிய வியாக்ர முதலிய வர்க்கங்கள்னால அவ கண்டிப்பா நூனம் அவளை வந்து கொன்னு இருக்கும் அப்படிம்பார் ராமன். அதையே இங்க வந்து நியதம் விலுப்தா, கரெக்ட், அந்த முடியுமே அப்படி 28 த்ரஸ்தைக ஹாயன ஏக ஹாயன குரங்க விலோல திருஷ்டேஹே தஸ்யாஃ பரிஸ்புரித கர்ப்ப பராலசாயாஹ ஜோத்ஸ்நாமயீவ மிருதுபால மிருணால கல்பா க்ரவ்யாத்பிர் அங்கலதிகா நியதம் விலுப்தா, நியதம் விலுப்தாம் வர்
கண்டிப்பா அவளை வந்து அந்த இதெல்லாம் வந்து சாப்பிட்ருக்கும் அதுல எனக்கு சந்தேகமே இல்லைன்னுட்டு ராமன் சொல்வார். அதே இங்க இவரும் சொல்றார், அந்த கிரவ்யாத் பிகிங்கிறது கிரவ்யாத் கணேஷு, அந்த மாம்சத்தை சாப்பிடக்கூடிய கணங்களுக்கு நடு கணங்களினால் சூழப்பட்டு கணங்களுக்கு நடுவில் சூழப்பட்டவளாக பரிதகா சுற்றிலும் பரிவாரயத்சு, பரிவாரயம்னா அது ஆவரணம் பண்ணிட்டு சுத்தி இருக்குன்னு அர்த்தம். அந்த கிரவ்யாத் கணேஷு மாம்சத்தை சாப்பிடுகின்ற அனிமல்ஸ் அந்த மிருகங்கள் எல்லாம் பரிதகா சுற்றிலும் பரிவாரயத்சு முற்றுகையிட்டு கொண்டு இருக்கும் சமயத்தில் சந்திரஸ்தயா துவயா பயந்து இருக்கக்கூடிய நீ சரணம் ஈதி சரணம் அடையணும் என்று அசக்ருது ஸ்மிருதகா அஸ்மி, என்ன நீ நினைச்சுட்டு இருப்பியோல்லையோ, அப்பா நீ எங்க இருக்க, அப்பா எங்க இருக்க, அப்பா சரணம்னு நீ நினைச்சுட்டு இருப்பியோல்லையோன்னு நினைக்கிறார் அவர் சொல்றார். ரைட், நூனம், ஏன்னா இந்த பிரசவ காலத்துல தன்னுடைய பிறந்தாத்து ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறதுனால, ஏன்னா அது ஒரு அடைக்கலம் அடையக்கூடிய ஒரு இடம்ங்கிறதுனால, அதனால்தான் வந்து ட்யூரிங் பிரெக்னன்சி தே சென்ட் தேர் அம்மாத்துல போய் இருக்கிறதுங்கிறது, ஓ நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஜனகர் அந்த இதுக்காக ஞாபகப்படுத்திக்கிறார். அந்த சமயத்துல பிரசவ காலாம் கால கிருதாம் வியதாம் அவாப்பிய, அதை அடையிற சமயத்துல நீ என்ன நினைச்சுட்டு இருப்பியோ இல்லையோ அப்படிங்கிறார். இந்த இடத்துல வந்து துல்லிய யோகிதா சொல்றார், அதை விட அந்த கிரமம் பர்யாய அலங்காரம். ஸோ முதல்ல துவயா பரிபவம் பிரதமம் அவாப்பிய, அதுக்கப்புறம் கோரம் வனம் அவாப்பிய, அதுக்கப்புறம் பிரசவ கால கிருதாம் வியதாம் அவாப்பிய அப்படின்னு ஒரு கிரமத்துல ஒவ்வொரு விஷயமும் ஆதாரம் ஒரே மாதிரி இருந்துட்டு அதுல பல விஷயங்களும் அந்த ஆதாரம் அடையிறதோ இல்லையோ, அதனால அது சாரி ஆதேயம் ஒவ்வொரு இடத்துல போய் நிக்கிறது. ஸோ ஆதார பர்யாயம் கிரமமாக ஒவ்வொரு இடத்துல போய் நிக்கிறது. இங்க சீதை வந்து முதல்ல ஒரு அபமானத்தை அனுபவிக்கிறா, அதுக்கப்புறம் கோரம் வனம், அதுக்கப்புறம் பிரசவ வேதனா, இவைகளெல்லாம் அவாப்பிய அடைந்து கிரவ்யாத் கணேஷு அந்த மிருகங்களினால் சூழப்பட்டவளாக நீ பயந்து கொண்டு உன்னால் சரணம் என்று நான் நினைக்கப்பட்டவனாக இருந்திருக்கேன் இல்லையா. நூனம் துவயா பரிபவம் ச வனம் ச கோரம் தாம் ச வியதாம் பிரசவ கால கிருதாம் அவாப்பிய கிரவ்யாத் கணேஷு பரிதா பரிவாரயத்சு சந்திரஸ்யதா சரணமித்யசகிருத் ஸ்மிருதோ அஸ்மி. அந்த அஸ்மின்னு சொல்லியிருக்கிறதுனால பாவிக அலங்காரம், பின்னாடி முன்னாடி நடந்தது பாஸ்டில் நடந்ததை இப்போ பிரத்யக்ஷமாக நடக்கிற மாதிரி சொல்கிறாருங்க. கரெக்டாக வருதா? பாவிக அலங்காரம் ஞாபகம் இருக்கா? அஸ்மின்னு போட்டு அங்க நிறுத்தினதுனால உனக்கு வந்து டைரக்டா நான் கூப்பிட்டவனாக இருக்கேங்கிறல.